அன்பார்ந்த விருஷபராசி நேயர்களே, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அதாவது, கடந்த ஆண்டு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். இந்த ஆண்டு சுகபோகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே சஞ்சரித்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் வாரி வழங்குகின்றார். அதிலே பார்த்தோமேயானால் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை உண்டாகாது. முயற்சி அதிகமாக இருக்கும், பலன் கம்மியாக இருக்கும். முயற்சி விக்னம், முயற்சி தடை என்று சொல்வார்கள் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பந்து கலகம், அதாவது உறவினர்கள் மூலமாக சண்டை சச்சரவு விரோதங்கள், நீங்கள் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேங்க, அவர் தான் சொன்னாங்க, அது பெரிய இஷ்யூவாகும், பெரிய பிரச்சனை உண்டாகும், இந்த மாதிரி சொந்தக்காரங்க மூலமாக நமக்கு நற்பெயர் கெடுதல், பந்து கலகம், கலகம் மூட்டி வர்றது, கோல் மூட்டி வர்றது, சண்டை வர்றது, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய புகழ் மறைதல், இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைபெறும். மிருகசீரிஷம் ரிஷபராசியைச் சேர்ந்த நேயர்களுக்கு இடம் மாறுதல், அதாவது இருக்கிற இடம் விட்டு இடம் மாறுதல், தொழிலே ஒரு மாற்றம், மனைவி மக்களை பிரிதல், உத்தியோகத்திற்காக வேறு தேசங்கள் செல்லுதல், இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும். எட்டாம் இடத்து சனியாகப்பட்டது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை தரக்கூடியதாக அமையவில்லை. அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ராசிக்காரர்களாக விளங்குகின்றார்கள். இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு 40% நன்மையை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக விளங்குவது என்பதில் மாற்றமில்லை.